முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே சொல்லுங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தயாரா இருங்க அப்பனே சண்முகா முருகா ஏக காலத்துல மூணு பேரும் இப்படி காப்பிய கொடுத்தா எப்படி மாமனாருக்கு காப்பிய கொடுக்கறதுல மருமகளுக்குள்ள போட்டியா ஏமா இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறுந்தா என் மூத்த மகன் மகேஸ்வரன் வீட்டுல தான் சாப்பிடணும் அதான் அட்டவணையே போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொரு மகன் வீட்டிலும் ஒவ்வொரு நாள் மத்தவங்க வீட்டுல சாப்பிட்டா மூத்த மகன் குறிச்சுக்க மாட்டான் இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அப்படியா அதனால சாப்பாடு கூட எங்க வீட்டுலதான் சாப்பிடணும் என்ன கேது எங்க வீட்டுல சாப்பிட்டாடா நல்ல நாளும் அதுவுமா மூத்த மகன் வீட்டுல சாப்பிடுறதுதான் முறை போன தீபாவளி அன்னைக்கு கூட உங்க வீட்டுலதான சாப்பிட்டாரு தீபாவளி விட திருவாதிரை அன்னைக்கு என்னாச்சு என்ன ஆச்சு திருவாதிரை வந்தது அப்புறம் போயிடுச்சு குட் மார்னிங் டாடி என் வீட்டு சாப்பிட வர்றது அதெல்லாம் முடியாது இன்னைக்கு அப்பா எங்க வீட்டுல தான் சாப்பிடணும் டேடே இதுங்களா பசங்களா இதுக்கா போய் சண்டை போட்டுக்கிறீங்க எம் மகனுக்குள்ள சண்டைய வரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே தனித்தனி குடுத்தனம் தனித்தனி சமையல் தனித்தனி கணக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்பங்காரன் யாரு வீட்டுல சாப்பிடணுங்கிறத இந்த அடிதடி மத்த வீட்டுகள்ல அண்ணன் தம்பிங்க பாக பிரிவுனால தென்னை மரத்தை ஆளுக்கு பாதியா வெட்டிக்குவாங்க நாங்க அப்படி இல்லையே அந்த காட்டுறதுல தானே அடிதடி பாஜார வேலை பார்த்தவராச்சே அதனால தான் அந்த புத்தி போகல குடும்பத்தையே பள்ளிக்கூடம் மாதிரி செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு தனித்தனி குடுத்துறமா வச்சிருக்காரு ஆமா ஏ செக்ஷன் மகேஸ்வரன் பார்வதி பி செக்ஷன் ராமன் சீதா கடைசி செக்ஷன் ருக்மணி கிருஷ்ணா இந்த குடும்பத்துல இருக்கிற பேர் பொறுத்துமே ரொம்ப பிரமாதமாமா எல்லாம் சாமி பேரு நீ ஒருத்திதான் ஆசாமி பேரப்பாரு சுமதி இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன பேச்சு நீ படிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு படிக்க மாட்டேங்கிற பேசுற அண்ணி நம்பர் டூ உங்க தங்கச்சி தானே சொல்லுங்க வழங்கட்டா பாருங்கக்கா சின்னத்தா என்ன மட்டும் பிரிச்சு பிரிச்சு பேசுது ஏண்டா அப்படி சொல்ற சுமதி சீதாவனோட தங்கச்சியா இருந்தாலும் அவளை நம்ம குடும்பத்தில் ஒருத்தின்னு தான் நான் நினைச்சிருக்கேன் சரி சரி நினைங்க நினைங்க அப்பா முடிவா சொல்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு யார் வீட்டுல சாப்பாடு எங்க வீட்டுல சுட சுட வெத்த குழம்பு சுட்ட அப்பா சரி என் பிறந்த நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லாம் முடிஞ்சதா பட்டன் போட்டாச்சு பெல்ட் போட்டாச்சு பாலிஷ் போட்டாச்சு வெரி குட் இனிமே அப்பா காலேஜ் போலாம் உங்க அப்பா என்ன இன்னும் படிக்கிற புள்ளையா இத பாருங்க இன்னைக்கு சாயந்திரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க உத்தரவு 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 क्या अब मैं चल सकता हूं நீங்க காலேஜ்ல ஹிந்தி வாத்தியார்னு எனக்கு தெரியும் ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு டை கட்டி போனாதான் என்ன எல்லாம் போதும் குமாஸ்தா தானே குமாஸ்தாவா இருந்தாலும் நீங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க நீ மட்டும் நான் இத பாருங்க உங்க பிள்ளை என்ன செஞ்சிருக்காருன்னு கேளுங்க என்னடா தில்லு முள்ள பண்றேன் இவங்க கம்பெனில 500 ரூபாய் போனஸ் கொடுத்திருக்காங்க இவ்வளவு 500 ஆ ஆமா வாங்கி 5 நாள் ஆச்சு இன்னை வரைக்கும் உங்ககிட்ட பணமும் கொடுக்கல கணக்கும் கொடுக்கல சொல்லிட்டேன் ஆமா கொரப்பைய மாதிரி முடிக்கறான் பாரு 500 ரூபாய் பேசா ஏண்டா இப்படி கொடுக்கல போய் பெஞ்ச் மேல இரு ஆ உன்ன பெஞ்ச் மேல இரு பள்ளி கூட மறந்தாலும் வாச்சார பழக்கம் போலியேப்பா நீங்க மட்டும் படிக்கும் போது ரொம்ப யோக்கியமா அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது எத்தி ராஜனா போதே எம்பர் அது அதான் எத்தி ராஜன் கூப்டா பிரசன் சார் சொல்றதுல டக்குனு பெஞ்ச் மேல நின்னுடுவீங்க ஃபர்ஸ்ட் பெல்லுக்கு நின்னா பள்ளி கூட விடும் போது இறங்கி பழக்கம் அத வெச்சு போய் எங்கள பழி வாங்குறீங்களா டேய் உடனே நின்னா ஒரு நிமிஷம் முணங்கனே மூட நிமிஷம் வாத்தியார் வேலை என்ன மட்டமன்னு நினைச்சுக்கிட்டியா
வாத்தியார் ஒரு ஏணி மாதிரிடா மத்தவங்களை எல்லாம் மேல ஏத்தி விட்டுட்டு வாத்தியார் ஏணி அப்படியே நிக்க அதான் ஏத்தி விட்டுருக்கீங்களே பெஞ்ச் மேல ஏறிறதுக்கு வாத்தியார் ஏணி தேவையில்லை நானே ஏறி விட்டேன் ஏ வனந்தா ஜனதா கிரிஜா ஓடி வாங்க பெஞ்ச் மேல யாரு நிக்கணும்னு வந்து பாரு பாரு பசங்கள்லாம் பார்க்கணுமாப்பா கட்டாயம் பார்க்கணும்டா ஓய் ஓகேதே நீ விளையாட்டு புள்ள பாடி இறங்க வருதுங்க வருதுங்கப்பா உங்க ஒப்பு இந்த பேச்சு பண்ணிட்டு இருக்கா நீங்க அப்பா பேச்சு ஏத்திக்கிட்டாரா சாமி கும்பிடுறேன் பாத்தியா நம்ம கிட்டே டூ படிக்கிறான் எவ்வளவு நேரம் நான் சாமி கும்பிட போறேன் நேரம் பார்த்து ஆபீஸ் போன இறங்கல நீ ஹிந்தி பண்டிட் லேட்டா போன பிரின்சிபால் இருக்கிறாரு நான் குமார் சார் ஹிட்லர் இருக்கிறான் அவனுக்கு என்ன மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பரந்து வியாபாரி தனிக்காட் ராஜா சரி வாங்கடா அப்பா கிட்ட போய் கை செலவு பணத்தை வாங்கிட்டு போவாங்க ஆமா சம்பளம் பூராத்தையும் வாங்கிக்கிறாரு கை செலவுக்கு ரெண்டு ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு கூலிக்கார மாதிரி அரவு செலவு எல்லாம் அப்பா கிட்ட இருக்கிறது நல்லதானடா கரெக்ட் தான் கூட்டல் கழித்தா நமக்கு தான் வாங்குறாச்சே விட்டுறான் அப்பாக்கு வாச்சா இருக்க வேற வேணா பிள்ளைக்கு ஊருக்கு நாட்டிற்கு பங்கிட்டு வாழ்வது என்றைக்கும் நிம்மதி பங்கிட்டு வாழ்வது என்றைக்கும் நிம்மதி இந்த வீட்டை யாரோ விலைக்கு வாங்கிருக்காங்களா யாரா இருக்கும் போய் பாப்போமே வாங்களே போர்ட்டுகள்ல நிறைய கார் கூட நிக்குதே யாரும் வசதிக்காரங்களா தான் இருக்கும் கேட்ல கூர்க்கா கூட நிக்கிறான் ரோட்ல ஒரு கூட்டமே நிக்குதே அப்படி என்ன யாரா இருக்கும் வாசல்ல நாய் ரெண்டு மூணு காரு கேட்ல கூர்க்கா ரோட்ல கூட்டம் யாராவது சினிமா ஸ்டாரா தான் இருக்கும் சினிமா ஸ்டாரா நம்ம பக்கத்து வீட்லயா இருக்கும் ஆமா போன வாரம் இந்த வீட்டை பார்த்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் வீட்டுடைய முகமே மாறி போச்சே யார் அந்த சினிமா ஸ்டார் யார சொல்ற மேல் மடியில பாருங்களே அந்த சினிமா ஸ்டாரே தான் ஐயோ என்ன அழகா இருக்காங்க பாருங்களே இவங்க எந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஐயோ இவ வேலைக்காரடி வீட்டை துடைக்கிற ஐயோ ஐயோ வேலைக்காரி இவ்வளவு அழகா இருந்தா அப்பா சினிமா ஸ்டார் எவ்வளவு அழகா இருப்ப யார் அந்த சினிமா ஸ்டார் பாமாவா இருக்குமா பாமாவா அதே மாதிரி டிரஸ் தச்சிடலாம் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இதுல ரெண்டு செட் தச்சிடுங்க ஆகட்டுமா கிளாஸ் மெஷின் இருக்கட்டும் சரி வணக்கம்மா ஓ உதவிடா இருக்க வாங்க வாங்க இன்னைக்கு எடுக்க போற காட்சியை பத்தி படிக்க வேண்டாம் சொல்லுங்க மழை கொட்டுது ஏன் மழை கொட்டுது கதாசிரியர் அப்படி எழுதிட்டாரு இடையிடையே இடி வேற பசி குடும்ப தாங்க முடியாம சோற மழையில நனைஞ்சுகிட்டே வர்றா முத்தம்மா யார் அது முத்தம்மா நீங்கதான் ஏ மாமா கே நோ 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 இன்னைக்கு வேற கம்பெனி பேர் ஷீட் கொடுத்திருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சாரி அப்புறம் அப்புறம் தான் நீங்க கதையை கேக்குறீங்க முத்தம்மா மழையில நனைஞ்சுகிட்டு வரா கட் பண்றோம் செடி மறைவில இருந்து வில்லன் தலையை நீட்டுறான் கட் பண்றோம் முத்தம்மா மழையில நனைஞ்சுகிட்டே வந்தாலும் மழையில நனையறோம்ன்ற ஃபீலிங் கொஞ்சம் கூட அவளுக்கு கிடையாது காரணம் ஹெவி பேத்தாஸ் நேர கேமராவை டில்ட் பண்றோம் வானம் டில்ட் டவுன் பண்றோம் பூமி மழை ஆறா ஓடுது கட் பண்றோம் கட் பண்ணுங்க கதையை மீதியே செட்ட கேட்டுக்கிறேன் உங்க இஷ்டம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் கையெழுத்து போட்டு உடனே அனுப்பிச்சிட வேண்டியதுதான் நான் சார் எஸ் மேடம் என்ன இது
இப்போ உங்க மேக்கப் டைம். எஸ் டைம் ஆயிடுச்சு. நான் மேக்கப் போறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அதோ மாமா எங்க 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 அதோ ஜன்னல் வழியா பாரு. ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. ஜிலி ஜிலின்னு இருக்காங்கல்ல கொள்ள அழகு. ஐயோ ஐயோ அந்த மூக்க பாருங்களேன். அந்த கண்ணுலதான் எத்தனை கவர்ச்சி. இன்னைக்கு பூரா நின்னு அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதுதான் மாமா பால்கனிக்கு வந்தாச்சு. பாமா இந்த பக்கம் பாக்குறாங்க எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் 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 நாங்க எல்லாம் உங்க விசிறிகள் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஐயோ சிரிச்சு பேசுறாங்களே இப்படி பேசுவாங்க நான் எதுக்கு பார்க்கவே இல்ல இந்தாங்க நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா அவங்க வந்தா ஊரு புற சொல்லிக்கலாம் சினிமா ஸ்டார் பாமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு என்னக்கு வரீங்க இன்னைக்கு வரீங்களா இருக்கட்டும் நான் ஃப்ரீயா இருக்கறப்ப ஒரு நாளைக்கு வரேன் वणकम வணக்கம் வாங்கப்பா அவங்க கணவர்கள் அவங்கதான் எங்க மனைவிமார்கள் ஆமா எனக்கு எனக்கு ஏதோ ஒரு படம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்களா என்ன படங்களே சும்மா ஒரு படம் நல்லா நடிச்சிருக்காங்கடா சரி சரி வாங்க போலாம் இங்க என்ன கூட்டம் வந்து பெரியவர் வந்து போறாரு வந்து வந்து அவர் எப்ப வரல அவருக்கு வேற வேலை இல்ல அந்த அவரும் பாக்கட்டுமே ஆனா அப்பப்ப பொசுக்கு பொசுக்கு பண்ண தலைய நீட்டிட்டே சல 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 ஐயா அவரே வந்துட்டாரே அப்பா ஏய் அப்பா 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 இந்த வீட்டுக்கு பாமா வர போற எட்டு லட்சணங்களும் பொருந்தி இருக்கிற இந்த வீட்டுக்கு லட்சாதிபதி பாமா வர போற வரட்டுமே பாமா வந்தா காம பேசு வந்து பார்த்து காரி உம்மிய போற செய்யட்டுமே நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டியிருக்குதே அமைதி அமைதி வீட்டோட முகரைய பாருங்க காரை எல்லாம் பேந்து பல்ல காட்டிட்டு நிக்குது அதுக்காக நீங்க ஏன் இப்ப பல்ல காட்டுறீங்க இத பாருங்க காரை பேந்த இடத்துல எல்லாம் சிமெண்ட் வச்சி அடைக்கணும் செவரெல்லாம் நல்ல பெயிண்ட் அடிக்கணும் அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் இப்படியா இருந்தது செவரெல்லாம் கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருந்தது சிப்பரை பார்த்தா தலைய சீவிக்கலாம் பார்வதி வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அதுக்காக தலகீழியா நிக்கணும் இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா அதுக்கு தான நான் இருக்கறேன் இருந்தாலும் மனசுல தோணுறது சொன்னேன் அது உங்க மனசுக்குள்ளே இருக்கட்டும் சரி 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 வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா என்னமோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களே அவ சாதாரணமா அவ சாதாரணமா பாமான்னா யாரு பாமா ஆமா அவ்வளவு பெரிய சினிமா ஸ்டார் சேகிதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் ஆமா கொடுத்து வச்சிருக்கோம் அவ வீட்டுக்குள்ள வந்தா உட்கார வைக்கிறதுக்கு நல்ல சோஃபா ரெண்டு உண்டா ரெண்டு சோஃபால தான் உட்காருவாடா வாங்க வாங்க வீட்டுக்கு கொண்டு பிரச்சல இல்ல இத பாருங்க பாருங்க அட இந்த வீட்ல ஒரு ரேடியோ கூட இல்லன்னு நான் நினைக்க மாட்டேன் வாங்கோ நான் கட்டிக்க ஒரு நல்ல பட்டுப்புடவை உண்டா வாங்கோ நான் கழுத்துல போட்டுக்க நல்ல சங்கிலி உண்டா வாங்கோ வீட்டுக்கு யாராவது வந்தா காபி குடிக்க நல்ல டம்ளர் உண்டா வாங்கோ நம்ம ரூம்ல ஒரு நல்ல ஃபேன் உண்டா வாங்கோ பாத்தீங்க பாத்தீங்க உங்க அண்ணன் வீட்ல பாமா வரதுக்கு அமக்கமான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் மட்டும் சும்மா இருந்தா எப்படி ரேடியோ வாங்க போறாங்களா பட்டுப்புடவையா தங்க சங்கிலியா சீலிங் ஃபேனா ஒரே வீட்ல இருக்கவங்க தானே கூட பிறந்தவங்க தானே ஆமா நான் மட்டும் எந்த விதத்துல படுத்து போயிட்டேமா அவங்க ரூமுக்கு ஃபேன் போட்டா நம்ம ரூமுக்கு ஏர் கண்டிஷன் வாங்கி போடுவேன் ஓட ஓடு என்னங்க இது நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன் அதான் கேட்டுட்டே இருக்கனே இத பாருங்க இத பாருங்கனா சொல்லு பெருசா கண்ணாடி வச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு வாங்கணும் இங்க இருக்கிற மர அலமாரிய தூக்கி எறிஞ்சிட்டு புது காட் ஒன்னு வாங்கணும் இந்த நாரை கட்டில முதல்ல துவச்சிட்டு ஒரு டபுள் காட் ஒன்னு வாங்கணும் அதுல போட டல்ல வாங்கணும் இது போக நல்ல ஃபிரிட்ஜர் ஒன்னு வாங்கணும் என்ன சொல்றீங்க ஏங்க இப்படி மலைச்சு போய் உட்கார்ந்துட்டீங்க
முதல்ல மலைச்சு தான் போயிட்டேன். இப்ப மனசை தேத்திக்கிட்டு நீ கொடுத்த பட்டியல வாங்குறதுக்கு எந்த வட்டி கடைக்காரங்கிட்ட போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வட்டி கடைக்காரங்கிட்ட போறீங்களோ ஈட்டிக்காரன் எதிர்க்க நிக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாமா வரத்துக்குள்ள இந்த சாமான் எல்லாம் வீட்டுக்கு வந்தாகணும். ஆமா என்ன சரி 200 ரூபாய் சம்பளக்காரி இவ்வளவு தடபடல பண்ணா உங்களுக்கு அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தி. நாம நம்ம வீடு இப்படியே வச்சிருந்தா பரபர பாமா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஐயோ பாவம், இவங்களுக்கு இவ்வளவுதான் வசதி போல இருக்கு நினைப்பாங்க. அப்படி நினைக்க விடலாமா? என்ன பண்ணுங்க? இத பாருங்க, என்னுடைய ரிஸ்ட் வாட்ச்க்கு ஒரு கோல்டு செயின் வாங்கிட்டாங்க. அத போட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட இப்படி இப்படி எல்லாம் பேசுறேன். எப்படி இப்படி வர்றவங்க முன்னால இப்படி இப்படினா போன் சொல்றாங்களா நினைச்சு புரட்டு போயிடுவாங்கம்மா. அப்ப இப்படி இப்படி பேசுறேன். சரி இத பாருங்க, தாம்பு கயிறு செங்கிலி ஒண்ணு தானே இருக்கு, கழுத்து நெறிஞ்சிருக்காப்புல ஒரு காஞ்சி கமணி மாலை வேணும், தோடு இது பரவாயில்ல போதும், ஆனா தொங்கட்டா மட்டும் ஒண்ணு புதுசா வேணும். ஏமா நீ போட்டுக்கிறதுக்கு நகை கேக்குறியா இல்லன்னா வைக்கிறதுக்கு கடை கேக்குறியா? ஆ மறந்துட்டேன், ரெண்டு பட்டு பட, ஒண்ணு கும்பகோணம் ஒண்ணு காஞ்சிபுரம். ஒண்ணு செய்வோமா, மைசூரியும் பனாரசியும் வாங்கினா என்ன? இருந்தாலும் நம்ம ஊரு பட்டு பட்டு தாங்க. நீ பாட்டுக்கு பட்டு பட்டுன்னு சொல்லு, துட்டி அவங்கிட்ட இருக்கு. அப்பா கிட்ட போய் சொன்னா முட்டுன்னு ஒரு கொட்டு வைப்பாரு. வாத்தியாருக்கு பிறந்த பையன் வரைச்சு நானு. இத பாருங்க, சினிமா ஸ்டார் பாமாவுக்கு நாம சிநேகம்னா நம்மள தேடி நாலு பேர் வருவாங்க போவாங்க. நம்மள தேடியா சினிமா ஸ்டார் தேடியா? ஐயோ அதான் அவங்களை வச்சு நம்மள. அப்போ உங்க பிசினஸ் பெருகும், நூத்து கணக்குல வர்ற வருமானம் 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். நீங்க லட்சம் பஞ்சன் மேலேயே படுத்திருக்கீங்க. படுத்த படுக்கதான். ஆமா நாம பணக்காரங்க ஆயிட்டா இருந்த இடத்துலயே நமக்கு எல்லாம் நடக்கும். தரையிலேயே நடக்க விட மாட்டாங்க. கைய தட்டினா ஏன்னு கேட்க 8 ஆள், கால பிடிக்க 4 ஆள், போதும் போதும்னு சொன்னா கூட விடவே மாட்டாங்க. நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய கூடாதா? என்ன உதவி? நான் ஒரு அனாதிங்க, எனக்கு யாருமே கிடையாதுங்க. ஆமா, நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப், அதனால நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்ன உதவி? என்ன லவ் பண்ணுங்களேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது, நல்லா புரிய மாதிரிதான் சொல்லிட்டீங்களே. நான் யாருகிட்டயும் இந்த மாதிரி உதவி கேட்டதே கிடையாதுங்க. கேட்டு பாக்கறதானே? என்னமோ தெரியலீங்க, உங்களை பார்த்த உடனேதான் இந்த மாதிரி உதவி கேட்கணும்னு எனக்கே தோணுச்சு. ஏங்க அது? இருக்கட்டும் இருக்கட்டும், டிக்கெட் விஷயம். டிக்கெட் புக்கே கொடுத்துட்டு போங்க, எல்லா டிக்கெட்டையும் நானே வித்து கொடுக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கன்னத்துல அடிச்சத பத்தி தப்பா நினைக்காதீங்க. தட்ஸ் ஆல் ரைட். காதலுக்கு நல்ல அத்திவாரம் தேவை, நல்ல அற, அதுதான் அத்திவாரம். காதல் கீதல் பேசினா நான் அப்புறம் வரமாட்டேன். ஒண்ணு பாத்தீங்களா, உங்க பேர் சுமதி மூணு எழுத்து, என் பேர் சுரேஷ் மூணு எழுத்து, காதல் மூணு எழுத்து, அஷடு அதுவும் மூணு எழுத்து. குழந்தைகளே இப்ப கொடுத்த கணக்க சீக்கிரம் போடுங்க. கர்மம் கர்மம், முதல்ல இத சிமெண்ட் வச்சு அடக்கி. ஐயோ அது விளக்கு வைக்கிற மாடம் பார்வதி. விளக்கு தான் பூஜை ரூம்ல வைக்கிறோமே. ஆமா விளக்கு பூஜை ரூம்ல வைக்கிறோம்ல, நீ சொன்ன சரிதான். ஏன் பண்ணிக்கிற அந்த மாடத்தை முதல்ல அட அட
சித்தப்பா எழுதுறத பாத்திரம் தானா ஓதப்பா சித்தப்பா எழுதுறதுக்கு எம் படம் தான் கிடைச்சது இந்த வெள்ளி அடிக்கிறவன இங்க வாயா எங்க அடிக்கிற முதல்ல இங்க அடி எனக்கே அடிக்கிறியா உப்பு காயில போட்டு தேய்ச்சி அப்புறம் அடி இங்க அடி அப்பாடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடே மாறிட போகுது ஆமா பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் பாதி மாறி போச்சு எல்லாமே பெயிண்ட்ல தான் இருக்கு இல்லருக்கு பண்ணி இப்போ வாமா பாத்தா அப்படியே அசந்தட போற அவ்வா அச்சோ அப்பா வராரு நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பார்த்தா அவர அசந்தட போறாரு விலகு அச்சோ அய்யோ என்னங்க இது இன்னும் பெயிண்ட் கையில பண்றக்கே உம்மு ஒட்டிக்கிச்சே இது ஒரு அப்பா கண்டுக்காம போறத விட்டுட்டு நேரா இங்கேயே வருது பாரு கிளம் டேய் பெத்தவன் நான் இங்க நிக்கிறேன்டா பெத்ததோட நிக்காம கூடவே சுத்தனா என்ன அர்த்தம் பதினாறு பாமா பாமா வர பாமா வர என்னடா இது பதினாறாம் தேதி பைத்தியம் பிடிச்சு வீட்டை அமர்க்கப்படுத்துறீங்க அப்பா அந்த தேதி மறுபடியும் கிடைக்காதுப்பா வேண்டாம் கிடைக்க வேண்டாம் அன்னைக்கு தான் சினிமா ஸ்டார் பாமா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அதுவும் ஆல் இந்தியா ஸ்டார் பாமா வர போறா அடி உடையதரா ஆல் இந்தியா ஸ்டார் ரொம்ப கனமா இருக்கறா டேய் ஒரு வேலை செய் என்ன அவ வந்த உடனே ஆரத்தி அது பத்தாதன்னா அத்தனை பேரும் சேர்ந்து அவ காலில் விழுந்துரு டேய் கொன்றேனா செலவட போயிருப்பா அப்பா அதில்லப்பா நாங்க பழசெல்லாம் புதுசா மாத்துறோம் டேய் நான் ஒருத்தன் பழச இருக்கான்டா என்ன என்ன பண்ண போறீங்க கஷ்டம்னா இருந்தாலும் மாத்துறோம் அதுக்கப்புறம்ஜமானனாகி நம்மையே அடிமையாக்கிடும் வேண்டாண்டா உடம்பு கொத்துக்காரு பின்னால சொந்தமா ரொம்ப முக்கியமானது வாங்க விட்டு போச்சு என்னன்னா அந்த கூடத்துல விரிக்கிற ரத்ன கம்பளம் எனக்கு நீங்க வாங்கி தரேன்னு சொன்ன கை கடிகாரம் இவ்வளவுதானே வாங்கிடுவோம் வேற என்ன வேணும் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிடுவோம் இதற்கு தகுந்த வீக்கம் வேண்டும் குழந்தைகளே சொல்லுங்க அகலக்கால் வைக்காதே அகலக்கால் வைக்காதே பெண்ணுக்கு வேண்டியது பொன்னகை அல்ல புன்னகை பெண்ணுக்கு வேண்டியது பொன்னகை அல்ல புன்னகை நடிக்கிறவளுக்கு அரிதாரம் தேவை புருஷனுக்கு அடங்கி நடக்கிறவளுக்கு அரிதாரம் எதுக்கு கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி வான்கோழி வான்கோழி
ஏவான்கோழி தானு மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறக விருத்தாடினாற் போலாகுமே. அக்கா அக்கா அக்கா, பாமா இந்த வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நான் உங்களை எங்க போஷன் கழிச்சிட்டு போறேன். நான் தானே மூத்த மருமக, முதல்ல எங்க வீட்டுக்கு வர்றதுதான் நியாயம். பெரியவங்க சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுதான் நியாயம். பாமா முதல்ல எங்க வீட்டு படியத்தான் மெதிக்கணும். அந்த மதிப்பை நீங்க கொடுக்கறதுதான் மரியாதை. ஆமா, மரியாதை மாத்திரம் தானே, மத்தது எல்லாத்துலயுமே உரிமை கொண்டாடுனா எப்படி? இப்ப நீ என்னதான் சொல்ற? எங்க போஷன் தானே முதல்ல இருக்கு, அதனால பாமா எங்க வீட்டுக்கு தான் முதல்ல வரணும். அப்புறமா எங்க வீட்டுக்கு, மூணாவதா எங்க வீட்டுக்கா? விட்டுட்டு வேணா? அது எப்படி? அது எப்படினா எப்படி? அப்படித்தான். இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஆமா. அப்படியா? நெக்லஸ் ஏதுக்கா? இது என்ன வைரமா? ஆமா, அத்தனையும் வைரம். பாமா வரப்ப இதுதான் போட்டுக்க போறீங்களா? ஆமா. அப்ப நாங்க நீங்கதான் கும்பகோணமும் காஞ்சிபுரமும் வாங்கிட்டீங்களே? அதுதான், நான் கோஹினூரே வாங்கிட்டேன். ஐயோ ஐயோ, கண்ண பறிக்குதே, கழுத்துல போட்டா ஜொலிக்குமே. இப்ப நான் சொல்றத கேக்குறீங்களா? கேக்குறோம். உட்காருன்னு சொல்லுங்கக்கா. உட்காருறோம். நில்லுன்னு சொல்லி பாருங்களே. நிக்கிறோம். அப்ப வாங்க என் பின்னால. வரும். வைர நெக்லஸ காட்டி கரணம் போட வைக்கிறாளே, அதுக்கு பதிலா வாழைப்பழத்தை காட்டி ஏ தாண்டு ராமா தாண்டு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா என் மூத்த மருமக சுத்தமான குரங்காட்டுதான். பாமா எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஜன்னல் வழி அந்த நெக்லஸை மாத்திக்குவோம். எப்படி? சரி. இந்தங்க என்ன பாருங்க, என் அலங்காரம் எப்படி? பிரபாதம் பிரபாதம். பாமா கெட்டாக்கோ, நெக்லஸ் இரவலா இருந்தாலும் கோயில்ல அம்மன் சில அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி அருமையா நிக்கிற. என்ன சரியா பார்த்து சொல்லுங்க, பாமா என்ன பார்த்து எத்தனை வயசு மதிப்பு போடுவா? பார்வதி, இப்ப உன்னை பார்க்கும் போது அஞ்சு குழந்தைய பெருத்தவ நீன்றது என்னாலயே நம்ப முடியல. அஞ்சு அஞ்சு குழந்தைங்க உண்மையாவே தெரியலையா? அப்போ நாலு பெத்தவன்னு பாமா நினைப்பாளா? நாலும் தெரிஞ்சவன் வேணும்னா நினைக்கலாமே தவிர நாலு பெத்தவன் ஒரு நாளும் நினைக்க முடியாது. மூணு அதுவே ஜாஸ்தி. ரெண்டு அது கூட என்ன என்ன பார்த்தா ரெண்டு பிள்ளைக்கு தாப்பமா தெரியல? ரெண்டே குழந்தைங்க. அவ ரெண்டே தான். அப்போ மத்த மூணு குழந்தைங்களை ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. எதுக்கு? அஞ்சு குழந்தைங்களை வச்சு எனக்கு அதிக வயசுன்னு பாமா எடை போட்டுட்டா? எடை போட்டா? பார்வதி பார்வதின்னு அன்பா அழகா கூப்பிடுற பாமா அக்கா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. அதுக்கா குழந்தைகளை ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறது சரியில்லை பார்வதி. கொஞ்ச நேரத்துக்கு பாமா வந்து போற வரைக்கும் தானே பார்வதி. என்ன பேசாதீங்க, குழந்தைகளையாவது கட்டி காக்கலாமே தவிர வயசை கட்டி காக்க முடியுமா? ஆமா, வயசை கட்டி காக்கணும்னா குழந்தைகளை கட்டி போட்டா தான் முடியும். இப்ப புரியுதா? வயசை மறக்க எத்தனையோ பேர் பெத்த குழந்தைய தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க, அதை விட இது ஒண்ணும் கெட்டு போயிடல. நீங்க மூணு பேரும் எழுந்துட்டு வாங்க. ஏம்மா? இப்ப உங்களை இந்த ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்த போறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மூச்சு கட்டக்கூடாது. எதுக்குமா? எதுக்கு ஏன்னு கேட்க கூடாது. வாங்க. வரமாட்டீங்க? அரஞ்சன பாரு. இவ்வளவு நேரம் அதுவே உனக்கு தெரியலையா?
சாக்லேட் குடுக்கறேன்னு தெரியுமா? இப்போ நான் சொல்றபடி
நீங்க சேரு என்ன சரி சரி பாருங்கடா பாரு யார் வந்திருக்காங்கன்னு பசங்க உங்க குழந்தைங்கடா ஆமா பேட்டா பேட்டி எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கடா ரெண்டே ரெண்டு யார் அது இல்லையா யார் இல்ல அம்மா கெஜா கெஜா பார்வதி உன் பிளான் எல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போச்சு நீங்க நிறைய கல்யாண சீன் எல்லாம் நடிச்சிருக்கீங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு தாலி கட்டி இருக்கிறாங்க
இப்போ உங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் நடந்தா அது கல்யாணம் மாதிரி தெரியுமா இல்ல சீன் மாதிரி தெரியுமா இதெல்லாம் என்ன கேள்வி ஆ சரி ஆமா என்னமோ ஒரு படம் ஒரே ஒரு படம் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க என்னங்க அது சோக காட்சிகளே திவு திவில் ஓடி வந்து கரெக்ட்டா மெத்தையில தொப்புனு விழறாங்களே அது ஏங்க தரையில விழுந்தா பல்லு கலண்டு போகும் அதனால தான் மெத்தையில தொப்புனு விழறாங்க என்னங்க நீங்க நடிச்ச ஒரே ஒரு படம் இன்டர்வல் விட்ட உடனே எல்லாரும் வெளிய போய் சந்தோஷமா இருப்பாங்க என்ன படங்க அது பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மோச அப்படி ருப்பிளி 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 நீங்க குடுக்குறீங்களே குடுங்க நீ போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஏடு ஒண்ணு இல்ல நான் மோர் குடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தா நீ பொண்ணு அடிக்குற ஆசை அவ்வளவுதான் எடுத்தியா இருங்க ஏடு ஏடு இருங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க வச்சிருங்க 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 சமயம் பாத்துரி பேரு நான் மோர் குடுக்குறதா இல்ல எடுப்பாரு தண்ணியாவது குடு நானா எடுக்கறேன் போட்டோ எடுக்க தெரியல ஒண்ணு தெரியல ஒண்ணு இல்லங்க நம்ம வீட்ல நீங்க மோர் குடிக்குற மாதிரி ஒரு போட்டோ வேணும்னு ஒரு ஆசை அவ்வளவுதான் வரணும் ரெடி குடுக்க மாதிரி இருங்க ரெடி ரெடி என்ன विषय தலவலிக்கு விளம்பரம் கொடுத்தா பாமாவுக்கு எப்பவும் தலவலி போல இருக்கே அப்படின்னு வர சினிமா சான்ஸ் எல்லாம் போயிடாதா அடடே ரொம்ப தவாஷா பேசுறீங்களே நீங்க என்ன காமெடியனா நோ ஐ அம் எ வெரி சீரியஸ் மேன் பாமா செக்ரட்டரி ஆ சீரியஸ் மேன் கேட்ட விளம்பரம் என்னாச்சு பாமாவை இப்ப பார்க்க முடியாது ஏன் பல்லு சட்டை கழட்டி வளைக்கிட்டு இருக்காங்களா நோ ஷூட்டிங்க்கு நேரமாச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க எந்த ஸ்டுடியோ போவாங்க எதுக்கு பாதி வெளியிலே பிடிக்கலாம்னு பார்த்தா டா உன்னோட பெரிய தொந்தரவு போச்சு பா தெரியல தொந்தரவு என்ன சுரேஷா விளம்பரம் வாங்கி ஆல் ரைட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அவங்களை போய் பார்த்துட்டு வர குட் தலைவலி உடம்பு சரியில்ல ஆமா அத சொல்லி தான் போறாங்க ஐயோ அப்பாவுக்கு என்ன செய்து அப்பாவுக்கு சக்கரை வியாதி ரத்த அழுத்தம் அடிக்கடி மயக்கம் உடம்பெல்லாம் ரத்த சோகை அப்புறம் என்னன்னவா ஹலோ ஹலோ சிஷோ அப்பா சத்தமா இருக்கு ராங் நம்பர் ராங் நம்பர் ஏய் எனக்கு என்னடா செய்யுது இல்லப்பா வந்து இதுக்காக இது வாங்கணும் என்ன எதுக்காக எது வாங்குறதுக்காக எங்க அப்பாவுக்கு சக்கரை வியாதி அடிக்கடி மயக்கம் அட படுவாய் பயல ரத்த கொதிப்பு அயோக்கிய பயல நீ என்னமா சொன்னடா ரத்த சோகை வேற ரத்த சோகை நான் சொன்னேன் உடம்புல ரத்த சோகை கர்மமே ஏதேது இல்லாத வியாதிகளை எல்லாம் சொல்லி என்ன சாகடிச்சிர போட்டுக்கடா நீ ஆரஞ்சடா ருக்குமணி ருக்குமணி ஏதோ ருக்குமணி ருக்குமணி இருக்கே
என்ன அவ்வளவு அவசரம்? நடந்து வந்தா நிதானமா பேசிந்திருப்பேன். கார்ல எல்லாம் வந்திருக்கேன். காரா வந்தாச்சா? கொண்டாந்துட்டே வாடகை வண்டி பிடி மாசத்துக்கு 600 ரூபாய். 600 ரூபாய்? 1000 காட்டா. நான் சொன்ன ஸ்டெப்னி வேண்டானே 600 ரூபாய்க்கு ஒத்து விட்டான். ஒரே மாசம் தான வெச்சிருக்க போறோம். அப்புறம் காரை குடுத்துற போறமே. ஆமா ஆமா ஒரு மாசம் தானே. எங்க வீட்டுக்காரருக்கு கார் இருக்குனே பாமா கிட்ட போய் சொல்லிட்டேன். நானும் பொய்ய மெய்யா சொல்லிட்டேன். ருக்குமணி என்ன விடுமா? பரவாயில்லை இருக்குதே. கார் கொண்டு வந்திருக்கேன். அதனால தானே. அப்புறம் என்ன கார் தான் வந்துச்சே சுத்தி பார்க்க வேண்டிய இடம்லாம் சுத்தி பாத்துரு. உங்க அண்ணிக்கு நல்ல வேணும். வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பெருசா பெருமை அடிச்சிட்டாங்களே அது கழுத்துல போட்டுட்டா ஊரெல்லாம் சுத்தி காட்டுமா? கழுத்தை தான் சுத்தி காட்டு. ஆமா இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? வந்த உடனே ஹாரன் அடிச்சனே வாசல்லே மடக்கிட்டார். அப்பா வாடகைக்காரன் சொல்லிட்டீங்களா? சொல்லுவனா சமாளிச்சே கம்பெனி வேலைக்காக கம்பெனில கொடுத்தாங்கன்னு அவர் நம்பிட்டார். இனிமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காருக்காக என்ன சுத்தணும்? முதல்ல நீ ஊர் சுத்த. ஆமா கார் எங்க இருக்கு? கார் எங்க இருக்கு? கிண்ண மேல வச்சிருக்க. தின்னமேலையா? வந்த வேகத்துல தின்னமேல ஏத்தி விட்டேன். பிரேக் கிடையாது. இனிமே அந்த வண்டிக்கு தின்னதான் பிரேக். என்ன எதுக்காக இங்க தனியா கூட்டிட்டு வர சொன்னீங்க? நான் ஹிந்தி படத்துல நடிக்க போறேன். நிறைய நீங்க எல்லாம் நடிக்கணும், நாங்க எல்லாம் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தான் எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கணும். ஐயோ நான் உங்களுக்கு ஹிந்தி அது எப்படி முடியும்? ஏ நீங்க ஹிந்தி வாத்தியார் தானே? ஆமா நான் ஹிந்தி வாத்தியார் தான். இங்க சம்சாரம் தான். பெருமைக்காக என்ன காலேஜ் பிரின்சிபால் சொல்லிடுச்சு. அவளை மன்னிச்சிடுங்க. அதுக்கு என்ன பரவாயில்லை. எனக்கு உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்க சௌரியப்படாத என்ன விட்டுருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு டல் ஸ்டூடெண்டா தெரியுதா? உங்களை போய் டல்னு சொல்ல முடியுமா? எனக்கு சௌரியப்படாது. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குமோ அப்ப சொல்லி கொடுங்க. நேரத்துக்காக நான் சொல்லலீங்க, பணத்துக்காக சொல்றீங்களா? உங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி நீங்க பணமும் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? அதாவது வேற எந்த பெண்ணுக்கும் தனியா ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு என் மனைவிக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். விசித்திரமா இருக்கே, ஏன் அப்படி சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன். பார்வதி இருக்கிறாளே என் மனைவி, அவளுக்கு நான் ஹிந்தி சொல்லி கொடுக்கும் போதுதான் அவளை லவ் பண்ணி நான் கல்யாணமே செஞ்சுட்டேன். அதுல இருந்து என் பேர் அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. உங்க கிட்ட படிக்கிற பெண்கள் எல்லாம் உங்களை லவ் பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு பயமா? ஆமா. அப்ப சரி நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணேன். இருங்க இருங்க. சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் மனசு கேட்கல. அப்ப சரி ஒண்ணு செய்வோம். என்ன என்ன? இந்த விஷயம் உங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதானே? முக்கியமா என் சம்சாரத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப டியூஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு எப்ப சௌரியமா ஆரம்பிச்சுக்கோமே. MAT Max 5 CAT Cat Pune CAT Cat Pune RAT Rat Yelly RAT Rat Yelly MAT Max என்ன சொல்லு பார்க்கலாம்? மேட்னா மேட்னா எலி. என்னடி என்ன என்ன சிரிக்கிறீங்க? போங்கடி சரதா, உங்க அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். பெரிய இங்கிலீஷ் காரிக்கு பிறந்தவனுங்க. போங்க போங்க. மிஸ்தி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதுதான் காட்டிக்கிறாங்க. வாங்க வாங்க. இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வங்கி புதுசா? தங்கம் தானே? இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஏதாச்சும் ஷூட்டிங் இருந்ததா? இல்ல, இன்னைக்கு ஒரு புது படம் பூஜை போட்டாங்க, கதை சொன்னாங்க. என்ன கதை? காதல் கதை. அப்போ குடிக்கிற சீன் கண்டிப்பா இருக்கும். ஆமா, நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க? நாங்க எங்க வயசையும் சொல்லக்கூடாது, வாங்குற பணத்தையும் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, நான் தனியா கேட்டுக்கிறேன், அப்புறம் சொல்லுங்க. ஆமா, இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? சோபால உட்காந்து பேசுவோம். பாத்தீங்களா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உட்கார சொல்ல கூட மறந்துட்டேனே. வாங்க. பரவாயில்ல, சோபால உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து போச்சு. அப்படியா? அப்ப தரையிலயே உட்காரலாமே. நான் போய் மேட் கொண்டுறேன். மேட்? மேட்டா? நோ நோ நோ, உங்க அந்தஸ்துக்கு நீங்க தரையில உட்காரலாமா? கூடாது கூடாது. பிறக்கும் போது சோபால எப்பிருந்தோம். எங்க வீட்டுல இந்த ரேட்ஸ் தொந்தரவு ஜாஸ்தியா போச்சு. எங்க பாருங்க, ரேட்ஸ் ரேட்ஸ் ரேட்ஸ். அப்படியா? ஆமா, இந்த ரேட்ஸ் பிடிக்க ஒரு கேட் வளர்க்கலாமான்னு பாக்குறேன். ஏங்க ராக்ஸ் பிடிக்க கேட்டு தான் வளர்க்கணுமா? ஒரு ட்ராப் வச்சா போச்சு. ட்ராப்? ட்ராப் அப்படினா? நீங்க யாரே? சார் இதான் பாமா வீடா? ஏ சார், இது மாதிரி பாமாவுக்கு எத்தனை வீடு இருக்கும்? அதற்கட்டும், நீங்க யாரு மிஸ்டர்? பாமாவுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும்? என்னது கணக்கெல்லாம் கேக்குறீங்க? நீ யாரு மிஸ்டர்? எனக்கு உரிமை இருக்கு சார். ஐ நோ பாமா வெரி வெல். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க இப்போ எங்க இருந்து வர்றீங்க? இப்போ இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வர்றேன். உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓகே வந்துட்டு சார். கோட்டு சூட்டு டை கையில ஃபைல்ஸ் வருமான வரி ஆபீஸ்
குழந்தைகளை கூட புழுப்பாட்ட நேரம் இல்லாம மகாராணிகள் எங்க போனாங்களோ? பழக்கம் போல பாமா கூட சுத்த போயிட்டாங்க மாமா. பாமா கூடவா சுத்தவா? சுத்தட்டும் சுத்தட்டும். பாமா வேண்டாம், குளிப்பாட்டி விடணும். உங்க அம்மா கிட்ட கேட்க அறிவில்ல. என்ன சொன்னாங்க? என்ன பிள்ளைகளே அணிவகுத்து நிக்கிறீங்க? இன்னைக்கு முதல் தேதியாச்சு தாத்தா. உங்களுக்கு சாக்லேட்டு மிட்டாயி எல்லாம் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? எம் பசங்க சம்பள பணத்தை கொண்டு வந்து கத்த கத்தையா என்கிட்ட கொடுப்பாங்க. நான் பெட்டிய திறந்து வச்சிருக்கேன், அதுக்குள்ள வாங்கி போட்டுருவேன். பாத்தியா, கணக்கு புஸ்தகம் எடுத்து வச்சிருக்கேன், கண்ணாடிய தூக்கி மாட்டிருக்கேன், பேனா எடுத்து கையில் வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்தியா, இன்னைக்கு முதல் தேதியோ எங்க சம்பள பணம்? அண்ணன் வாங்கி தரலையா? நாளைக்கு நான் சேர்த்து வாங்கி தரேன். கம் பண்ணு அப்பா. வர நான் நினைக்கிறேன்டா. இருங்கப்பா, எண்ணி தரேன். இருக்கு என்ன 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 என்னது பெட்டி காலியா கிடக்குது? சம்பளமே கொண்டு கொடுக்கல ரெண்டு பேரும். மூத்தவன் உத்தமன் சுத்தமா ஒண்ணும் கொடுக்காம போயிட்டான். அடுத்தவன் நல்ல விதமா பேசிட்டு கடைசியில் தான் என்கிட்ட ஒண்ணும் கொடுக்காம போயிட்டான். நீ சின்னவன் என்னமா போவியோ? கடைசி புள்ளதான்ப்பா, என்னைக்குமே அப்பாக்கு உதவுவான். எனக்கு தெரியும் கண்ணு, எனக்கு தெரியும். மகராகமா தீர்க்காயுதா இரு. பிள்ளை என்றால் இதல்லவோ பிள்ளை. சம்பள பணத்தை அப்பா கையில் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கறானே, நீ சுபட்சமா இரு, நல்லாரு. எனக்கு தெரியுமாப்பா நீ செக்கா. இல்லை, மன்னிக்கவும்.
ஆமாண்டா கண்ணே, இன்னும் சாப்பிடவே இல்லை, யாரும் கூப்பிடவும் இல்லை, அதுக்கத்தான் போறேன். எங்க தாத்தா போறீங்க? எல்லாருமே வெளியே போயிட்டாங்களே. அப்ப நானும் வெளியே போறேன் ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கு? ஆமா. கைமாத்தா, 10 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்கல. பணமா? ஏங்கிட்டயா? பர்னிச்சர் வாடகை, புடவை கடை தவணை, கடன் விடுத்து போக, சம்பளம் 3ஆம் தேதியே காலி. நீங்களாவது பரவாயில்ல, எனக்கு முதல் தேதியே காலி. நல்லா இருக்க 300 ரூபாய் சம்பளம் தரிய அப்படி சொன்னா பேர்தான் 300 ரூபாய். கைக்கு வர்றது என்னமோ 1.5 ரூபாய். கார் வாடகை யார் கொடுக்கறது? கடன் வாங்கின பணத்துக்கு வட்டி யார் கொடுக்கறது? மாலா வரியா வாங்கி போட்டுருக்கிறோமே சாமா, அதுக்கெல்லாம் மாசத்தவணை யார் கொடுக்கறது? சம்பளத்து என்ன மாசத்தவணையா கொடுத்துட்டு இங்க சமையல் சாமனுக்கே கைய பசஞ்சு நிக்க வேண்டியிருக்கு. அது நின்றுதான் இங்கேயும் பாரதி அக்கா கேட்டு பாரு. அவங்கள நானாவது உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்டேன், அவங்க எங்கிட்ட 5 ரூபாய் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ஹலோ, கிருஷ்ணன் பேசுறேன். கரெக்ட், நீங்க சொல்ற அதே கடங்கார கிருஷ்ணன் தான். என்ன விஷயம்? ஓ, ரேடியோக்கு கொடுக்க வேண்டிய தவணை பணமா? கொடுத்துறேன். ஐயோ, நேத்து நீங்கள் கேட்டவேன்னு வச்சீங்களே ரேடியோல, நான் கேட்டனா? சரி, நீங்க வைக்கிற தெரியும். எனக்கு இத கொண்டு போய் எங்கயாச்சும் அடகு வச்சு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. பெரியவருக்கு தெரிய வேண்டாம். ஏன் நிக்கிற? போ. என்னடா ஏன் நெளியற? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. அப்புறம் நெளிய மாட்டேடா. இது போலியா? இல்ல, சும்மா. இல்ல சும்மா, துணிக்குள்ள என்ன? ஒண்ணு இல்லைங்க. எறாபடிய? ஒண்ணு இல்லைங்க. இதுக்கு பேர் ஒண்ணும் இல்ல. இல்ல, திருடிட்டு போறியா? ஐயோ, இல்லைங்க. சின்ன மாதா இதை கொடுத்து அடகு வச்சு பணம் ஆயிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு கூட தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. சின்னமா கொடுத்தாங்களா? ஆமாங்க. அடகு வைக்க சொல்லியா? ஆமாங்க. எவ்வளவு வாங்கிட்டு வர சொன்னாங்க? கிடைக்கிறத வாங்கிட்டு சொன்னாங்க. நான் உனக்கு 50 ரூபாய் தரேன். ஒரு 100 ரூபாயா கொடுங்க. ஏய், வட்டி கடைக்காரன் கூட 300 பங்கு தாண்டா கொடுப்பான். ஏய், இதை என்கிட்ட கொடுத்து தான் பணம் வாங்கிட்டு போனேன்னு யாருக்கிட்டையும் சொல்லப்படாது, தொலைச்சிருவேன். அது மட்டுமல்ல, இந்த வீட்டுல யார் எதை கொடுத்து விக்க சொன்னாலும் சரி, அடமான விக்க சொன்னாலும் சரி, என்ன என்கிட்ட ஒண்ணு கொடுத்து பணம் வாங்கிட்டு போ. சரி. ஹலோ, யார் வேணும்? எங்க வீட்டுக்காரரா? அவர் இல்லையே, வந்ததும் சொல்றேன். வண்டியை கொடுங்க. கேட்டா நீயே பெட்ரோல் போட்டது கொஞ்சம் கூட இங்கிதமா இல்லாம சொல்றாரு. இருக்கும் என் கையில காசு இல்லாம தானே வண்டியை கொடுத்து நானே நாசூர்க்கா கேட்டேன். இது கொண்டு போய் வித்துட்டு பழத்தை கொண்ட பன்னீர் சம்புமா? பின்ன வெந்நீர் தவள் என்ன சொன்னேன்? பன்னீர் சம்பு தான். போ. காருக்கே பெட்ரோல் இல்லையா? பன்னீர் சம்பு என்ன வாழ்? பன்னீர் சம்பு. இதை யாரு கொடுக்க சொன்னாங்க? பெரியம்மா கொடுத்தாங்க. விக்க சொன்னாங்களா? வைக்க சொன்னாங்களா? விக்கவே சொல்லிட்டாங்க. விக்கவே சொல்லிட்டாங்களா? ரொம்ப உத்தமம். தொல்லை இல்ல, வச்சுக்கிட்டே இருந்தா எப்ப திருப்புறது? பின்னால என்னுடைய ஆசையை பாமா தான் நிறைவேற்றி வைக்கணும். அவங்களால நிறைவேற்றி வைக்க முடியும். நான் குடும்பஸ்தந்தான். குடும்பஸ்தனுக்கு இதெல்லாம் தேவையாண்டு கேக்குறீங்களா? என்ன பண்றது, ஆசை அடங்கலையே. சுரேஷ், சுரேஷ் எங்க பாபா? எப்ப வருவாங்க? வருவாங்க, வருவாங்க. வருத்தம். சுரேஷா,
ஹலோ கிருஷ்ணன். சாரி தம்பியா கிருஷ்ணா. அது சொல்லு இப்ப என்ன பண்றது? நீங்க ஒளிஞ்சிக்கிறது எங்கே? அந்த சோபாக்கு பின்னால திருட்டு போய் விளையாடி வர்றான். அவருக்கு என்ன என்ன எப்படி எப்படி அம்மா இருக்காங்களா? யார் அம்மா? உனக்கு எது பா அம்மா? பாமா அம்மா இருக்காங்களா? ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க, வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறம் பாப்பமா? என்ன நான் அனுப்புறியா? எனக்கு ஒண்ணும் வேலை இல்லையே. இன்னைக்கு இருந்து பாத்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது கம்ப்ளீட்டா அவங்களோட பேசணும்னு ஆசை. என்ன சுரேஷா? வேஷம் இன்னொரு சோஃபா இருக்கே. என்ன சுரேஷா? என்ன கைய கைய பாத்துக்கிட்டு ஆப்பிள் போடு போடு. பாமா அம்மா என் கையால अम्मा भद्रमा वच्चिकम्मा वयर इरवल वांगिट्टु ना कंड पलन போட்டுக்கிட்டு சுத்துறது பூரா இவங்க திருப்பி கொடுத்துலாம்னு போனா ஊர்லயே இருக்க மாட்டேங்கற என்னமோ தெரியல அம்மா ஒரு லெட்டர் வந்திருக்கு उन्म वि நமக்கு துரோகம் செய்வாளான்னு கேட்டியே பாரு
பக்கத்து வீட்டு பருவம் அச்சானா பார்வையில படம் பிடிச்சானா பாடுறா பாரு இன்னும் என்ன வேணும் அது சினிமா பாட்டு பாடுறா இந்த சமயத்துல ஏன் பாடணும் நமக்கு பழனம்னு தான் பாடுறா ஆமாமா உண்மைதான் போல இருக்கு அக்கா நம்ம வீட்டுக்காரங்களே அது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம மூணு பேரும் ஒத்துமையா இருந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஏ பாமாவிய நேரா போய் கேட்டனே நேரா போய் கேட்டா ஒத்துக்குவாளா மான நஷ்ட வழக்கு தான் போடுவான் ஆமா ஆமா இவ்ளோ இருக்கு நம்ம வீட்டுக்காரங்களே நேருக்கு நேரா கேக்குறது எந்த திருடனாவது திருடினேன்னு ஒத்துக்குவானா அப்பாவுக்கு லெட்டர் போட்டு வர வைக்கிட்ட மண்டு மண்டு யாருக்கும் தெரிய கூடாது இந்த விஷயம் வெளிய போச்சு பைப்படி கலத்தடி மரத்தடி ரயிலடி அப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம பேர் அடிபட்டு குடும்ப மானமே போயிடும் அப்பா என்னதான் செய்யிறது நம்ம புருஷங்க யாருக்குமே இது தெரிய கூடாது விஷயத்தை சொல்லாமலே வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து விஷயத்தை கிரகிக்கணும் நாமே கையும் களவுமா புடிக்கணும் ஆமா கையும் களவுமா புடிக்கணும் ஆங்களே என்னடா அம்மா கோபம் வரங்க ஏ அம்மா என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஐயோ என்ன போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டாங்கப்பா ஐயோ நான் அப்புறம் வந்து பார்க்கறேன் அப்புறம் வந்தாலும் இப்படி தான் காலையில இருந்தே கோபம் வரங்க நீங்க தைரியமா இருங்க நான் விசாரிக்கிறேன் பார்வதி பார்வதி நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தாலி கட்டிட்டா தாலி கட்டாம தாம்பு கயிறு கட்டுவாங்க நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா இல்லையா ஆமா லவ் பண்ணி தான் எப்படி லவ் பண்ணினோம் தெரியாதனமாத்தான் லவ் பண்ணிட்டோம் எப்படி என்ன கேள்வி இது பார்வதி எப்படி ஹிந்தி டியூஷன் ஹிந்தி டியூஷன் ஹிந்தி டியூஷனா தெரிஞ்சு போச்சா மறந்து போச்சா நீங்க எனக்கு ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா அதுவா ஒரு நாள் மொஹப்பத்னு பாடம் சொல்லி கொடுத்தீங்க மொஹப்பத்னா என்ன என்னைய கேக்குறியா அதுக்கு அர்த்தமே நான் தான உனக்கு சொல்லி கொடுத்தேன் கேக்குற கேள்விக்கு பதில் மொஹப்பத்னா காதல் தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படி செய்யலாமா என்ன செய்துட்டேன் என்ன செய்துட்டேன் வர வர என்ன உங்களுக்கு பிடிக்கல அதனாலதான் எனக்கு பிடிக்காத காரியங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ பார்வதி இது வரைக்கும் நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருக்கிறனா இனிமேலும் தாண்டாமல் இருப்பானான்னு கேளம்மா கேளு இனிமேலும் தாண்டாம இருப்பீங்களா எங்க எங்க அது இன்னைக்கு பாடமே சொல்லி கொடுக்கலையா எப்படி தெரியும் சாக் பீஸ் குறையவே இல்ல செவரோட நீங்க ஒண்ணும் தப்பு செய்யலன்னா இன்னைக்கு பூரா இந்த கோட்டுக்குள்ளேயே நிக்கணும் நான் எப்ப வேணாலும் வந்து பாப்பேன் என்னடா என்ன அண்ணா கங்கிராச்சுலேஷன்ஸ் பொண்டாட்டி கிழிச்ச கோட்டை புருஷன் தாண்ட மாட்டான்னு சொல்லி கேள்வி இன்னைக்கு நிஜமாவே பாக்குறனே என்னது கோடி இவ்வளவு கிட்ட செருப்பு கடை விடுத்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டிருந்திருக்கலாம் உலாத்திரத்துக்கு இடம் விட்டு என்னடா வேணும் வேடிக்கை பாக்கணும் போட போறதா போறதுன்னா ஒரு 50 ரூபாய் பணம் கொடு பணமா எவங்கிட்ட இருக்குது இல்லடா போட இல்லையா எங்கிட்ட இருக்கு போட்டோ அன்னைக்கு பாமா வீட்டுல சோபா பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப எடுத்த போட்டோ என்னடா செய்ய போற ஒண்ணு இல்ல அண்ணே ஏற்கனவே அவன் கோபா கோட்டை கிழிச்சிட்டு போயிருக்கா இத வேற பாத்திரம் என்ன கூண்டுலயே அடைச்சு போடுவாடா அவன் அவன் தண்ணியில தத்தளிக்கிறதான் பாத்திருக்கிறான் தரையிலேயே தத்தளிக்கிறீங்களே விளையாடாதான் 50 ரூபாய் இல்லையா 25 எத்தனை நேரம் இப்படி நிப்பீங்க உங்க அண்ணி வந்து சொல்ற வரைக்கும் அதுக்குள்ள தேடுதுனாச்சு வந்தா ஷூஸ் மேல ஏறி சாக்ஸ் வழியா உள்ள போமே 25 கிடையாதா 10 ரூபீஸ் ஆபீஸ்க்கு போறதுக்கு 5 ரூபாய் வச்சிருக்கேன் உங்ககிட்ட ஏது 5 ரூபீஸ் எங்க போய் சொல்லலடா இத பாறா அதுதான் அப்பா தேங்க்ஸ் நாளைக்கு ஆபீஸ்க்கு நடந்தே போங்க போட்டோ கொடுத்துட்டு போடா போட்டோ கொடுத்துட்டா அப்பப்ப என்ன பணம் வேணுமே எடா டேய் பிளாக்மெயில் பண்ற நீ பின்ன என்ன பம்பாய் மேல பண்ற அடிச்சனா அடிச்சனா எங்க அடிக்கிறது அத ஆணி அடிச்ச மாதிரி கோட்டுக்குள்ளே நிக்கிறீங்களே போடா போடா நீ சமையல் பண்ணலனா நான் பட்டி எடுப்பேன்னு நினைச்சியா நானே சமையல் பண்ணி நானே சாப்பிட்டு உன்ன பட்டி போடுவேன் என்ன நினைச்சிட்ட ஆபீஸ்ல இருந்து வந்தா என்ன சாப்பிடுறீங்க ஏது சாப்பிடுறீங்க காபி சாப்பிடுறீங்களா ஓவல் சாப்பிடுறீங்களா மூச்சு விடாம கேப்பியே இப்ப என்ன ஆச்சு என்ன எங்க அண்ணன் நினைச்சிட்டியா கொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நீக்கே இந்த அப்பா கிட்ட சொன்னேன் இப்ப சரிப்பட்டு வராது செருப்பு போட்டு வந்து நமஸ்காரம் பண்றா பாத்து செய்யுங்கன்னு சொன்னேன் நீ இவ்வளவு தாண்டா கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னாரு இப்ப என்ன ஆச்சு நீ பெரிய ராட்சசியாச்ச நறுக்கி விட நறுக்கி எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சியா இதோ பாரு புளி ரசம் சாப்பாடு உனக்கு கிடையாது எங்கடி பாத்திரத்தை காணும் அடுப்புல வச்ச பாத்திரத்தை காணும் எங்கடி அடுப்புக்குள்ள பாருங்க அடுப்புக்குள்ளவா உருகி போச்சா நீ பாத்துட்டு தான் இருந்தியா ஆமா பாத்திரம் தான் உருகும் உங்க மனசு எங்க உருகும் நீயே
பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தான் அடுப்புல வைக்கணும்ங்க தெரியல சமையல் செய்ய போறான் சமையல் அப்போ இவனுக்கு பட்டு தானா என்னதே புதுசா மோப்பம் குடிக்கிற சோதனை போடுறியா என்ன பாண்டிச்சேரி பாரல போலீஸ் வேலை பாத்தியா எனக்கு உள்ள தெரிஞ்சாகணும் சத்தியமா எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுமா அது இல்ல பின்னது என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உண்மை தெரிஞ்சாகணும் ஆமா சரிதான் நீ நினைக்கிற சரிதான் நீங்க தானே நான் தான் நானே தான் ஐயோ அடரே அடரே இது தவறா நான் இல்ல அப்ப நான் இல்ல அப்ப நான் இல்ல பின்னே நான் தான் சொன்னீங்க நீ அழ போறேன்னு எனக்கு தெரியாத அதனால சொன்னேன் அழுதேன்னு மாத்திட்டீங்களா எனக்கு தெரியாம ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்க உண்மை என்னது நான் கேக்குறேன் என்னது நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓஹோ உன் பட்டு புறா பார்டர் எல்லாம் கிழிச்சி வீட்டுக்கு புருஷா கர்டன் துணி வாங்கி வந்திருக்கேன் ஏன் மாத்திரனே அதா அப்பா என் புடவை எல்லாம் க்ளோஸா அது இல்ல ஓஹோ உனக்கு வயசு 18 இல்ல உண்மையான வயசு 28 தரையில தொங்குறது ஜடை இல்ல சௌரியங்கற உண்மையை பக்கத்து வீட்ல சொல்லுனே அதா ஐயோ அதுவும் இல்ல அதுவும் இல்லனா எவ்வளவு இருக்கு எது நான் எதிர்பார்க்கறது சொல்லுங்க நீ என்ன எதிர்பார்க்கற நீங்களா சொல்ல மாட்டீங்க நானே வரவழைக்கிறேன் இன்னைக்கு நீங்க எங்க எங்க போனீங்க குளிக்க போனே சாப்பிட போனே ஆபீஸ்க்கு போனே அப்புறம் ஆபீஸ்ல அங்க எங்கயும் போனே மழுப்புறீங்க மறக்கறீங்க யோசிக்காம உள்ளே சொல்லுங்க ஹாய் வாமா தங்கற பாத்தியா சினிமாவுக்கு ஏத்த முகம் கண்ணத்துல வச்சத பாரு அதனால தான் மார்க்கெட் उदी பாமா பாத்தா பாமா பாத்தா வர வர இவருக்கும் பாமா நினைப்பாவே போச்சு சரி சரி இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க பகல்ல போகலனா ராத்திரில போறங்களா ஆ இருக்கும் இருக்கும் அதையும் பாத்துட்டா இன்னைக்கே பாத்துட்டா போச்சு சரி ராத்திரி யாருக்கும் தெரியாம நாம மூணு பேரும் ஹால்ல அலமாரிக்கு பக்கத்துல வந்து நிக்க வேண்டியது யார் எழுந்திருச்சு போறாங்கன்னு பார்த்துட வேண்டியது பார்த்துட வேண்டியது 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நெக்லஸ் மயில நெக்லஸ் அதிர்ஷ்டம் தான் சட்டை போட்டுக்கிறானே அருவே நான் உணர்ந்து பெயர் கட்டுக்கிறானே சாக்ஸ் கூட போட்டுக்கிறாரு அப்போ அங்கதானா எழுந்து போங்க ஹால்ல வந்து உங்களுக்கு கையும் கழுவுமா பிடிக்கிறேன் வாங்க எங்க கிளம்பிட்டீங்க கடைசியில நீங்க தானா
நல்லா இருக்கா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? வாங்க இப்ப. சீக்கிரம் போங்க. மண்டைய பொளக்குது அம்மா இருக்கு உங்க வீட்டுக்காரர் தான் மருந்து வியாபாரியாச்சே சீக போய் ஒரு மாத்திரையை கொண்டு வாமா மாத்திரையா இருக்கோ இல்லையோ தெரியலையே ஐயோ தலைவலி ஐயோ கத்தாதீங்க சீக்கிரம் போய் பாரு இருக்கோ ஏன் இப்படி வேத்து போச்சு தலைவலி தலைவலி ருக்கு போய் மாத்திரை கொண்டா சொல்லிருக்கேன் நீங்க போய் கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டாங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னால உனக்கு ஏன் தலைவலி வருது தலைவலிக்கு காரணமா தலைவலி முன்னாடியே வந்துட்டியா சுடு தண்ணி சுடு தண்ணி யாரும் போகலையா சுடு தண்ணி கொண்டாரே பார்க்க விட மாட்டே போல இருக்கேன் இதுக்குள்ள யாராவது போயிட்டா நான் தான் நிக்கிறேன் அப்புறம் என்ன அவங்க போயிட்டாங்க வாங்க எப்படி பல நாள் திருட ஒரு நாள் அம்பு வாங்குறது சரியா போச்சு மானத்தை வாங்காம கொஞ்ச நேரம் மொட்டை மாடியிலையாவது போய் இருந்துட்டேன் அப்புறமா வாங்க கோட்டு வேற கோட்டு நான் சொன்னேன்னு அடுத்த வீட்டுக்கு போய் சேராதீங்க போங்க போங்க என்ன இது ஒரே அதிசயமா இருக்கு நான் சொன்னேன்னு பக்கத்து வீட்டுக்கும் போயிடாதீங்க அப்படின்னாங்களே பக்கத்து வீட்டுல என்ன விசேஷம் பெரிய வீடாத்தான் இருக்கு அங்கே போய் பார்ப்போம் ஐயோ இவர் எங்க இருக்கிறாரு அப்பா ஹால்ல பார்த்தது யாரு ஹால்ல பார்த்தது யாரும் வந்துட்டு போல வந்திருக்கேன் உங்களுக்கு கொடுக்கணும்
அதானே இருக்க பார்க்க பேரும் நான் உங்க ரசிகன் பரம விசிறி சொல்றா வாங்க திருட்டு ரசிகன் திருட்டு விசிறி வச்சுக்கங்க நீங்களே எப்போ நீங்க இதை வச்சுக்கணும் நான் வரேங்க இரு இப்ப நேர் வழியா போலாம் அதானே என்னடா போலீஸுக்கு போன் பண்ணிடுவியா சாமாரி நான் இங்க வந்ததோ போனதோ யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சது நீ தொலைஞ்ச நெக்லஸ் திருடங்கிட்டு இருந்து கிடைச்ச நெக்லஸ் எங்க திருடுனானோ அத பத்தி நமக்கு என்ன உங்கள் கணவன்மார்களில் ஒருவர்
சினிமா நடிகை பாமாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் நிலைமை முற்றி விபரீதங்கள் விளையும் முன் வழி தவறிய கணவரை நல்வழிக்கு கொண்டு வரவும் உண்மை விளம்பி ஏண்டி இப்ப துப்பி என்ன பிரயோஜனம் நம்ம தலை எடுத்து கூலி சீக்கிரம் அந்த மூவரில் ஒருவர் உங்க ரெண்டு பேர்ல யார் அப்போ இந்த முட்டக்கிருதாசனாலதான் இவ்வளவு குழப்பங்களுமா இதை சொல்லத்தான் இன்னொரு கணவர்கள் மாநாடா ஏண்டா யாரா எழுதியிருப்பா இவ்வளவு விஷமத்தனமா விஷயம் தெரிஞ்சவங்கதான் எனக்கு உண்மை தெரிஞ்சாவும் யார் யாரு யாரு நான் வெறும் ஹிந்திடா நான் அடிக்க சான்ஸ்டா நான் நம்ப தயார நெருப்பு எல்லாம் புகையா நீங்களா ஒத்துக்க மாட்டீங்க நானே கண்டுபிடிக்கிறேன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த கைவன் யாருங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன் நெக்லஸ் என் பிரசன் உன் கழுத்துக்கு ஓகே இருக்கா நிஜமாவே வைர நெக்லஸ் தானே பின்ன திருட்டு நெக்லஸா செருப்பு விட்டு போயிட்டாலே இந்த மருந்து கிடைக்கான கல்ல பத்தா பாத்தா என்னது ஏன் ஏன் அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல என்ன எதிர்பார்க்கவே இல்ல சார் நான் இங்க எப்படி சுரேஷா ஏன் இன்னைக்கு ரொம்ப கேணத்தனமா சிரிக்கிற ரொம்ப நடிகரியாப்பா என்ன பாத்து சுரேஷா என்ன கண்டு உனக்கு என்ன பயம் எனக்கு என்ன பயம் அப்படியே பின்னால கைய கட்டிட்டு ஒண்ணு இல்ல ஒரு மரியாதை எப்ப கொடுத்த எனக்கு மரியாதை இன்னைக்கு திடீர்னு மரியாதை சொல்லுங்க உண்டா இல்லையான்னு சொல்றேன் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அதாவது உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் இடையே ஒரு விவகாரம் காம்பவுண்ட் தகராறா எல்ல பிரச்சனையா எல்ல பிரச்சனை இல்ல உள்ள பிரச்சனை காம்பவுண்ட் தகராறு இல்ல காதல் தகராறு சுரேஷா அது அது வந்து சார் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா காதல் தகராறு உண்டா உண்டு இந்து சார் இப்படி இல்ல யார்கிட்டையும் சொல்லாதீங்க சார் நான் ரொம்ப பரம ரகசியமா வச்சிருக்கேன் சார் 100 பேரை சொல்லாட்டி பரவாயில்ல ஆள் யாரு எனக்கே இன்னும் ஊர்ஜிதமாகல சார் இப்ப கூட ட்ரை பண்ணேன் சார் முடியவே இல்ல சார் அம்மனுக்கு முன்னால திருவுளை சீட்டு போட்டு பாத்துருவோம் அம்மன் யார் பேரை எடுத்து கொடுக்குதோ அவர்தான் அந்த சினிமாக்காரியோட தொடர்பு வச்சிருக்கிறார் இந்த முடிவுக்கு நாம மூணு பேரும் ஒத்துக்கிறோம் வேற வழி இல்லாம சார் இது சீட்டு கூட ரெடி சீட்ல மகேஸ்வரனுக்கு மானா போட்டிருக்கு ராமனுக்கு ராணா போட்டிருக்கு கிருஷ்ணனுக்கு கீனா போட்டிருக்கு தாயே இந்த மூணு பேர்ல அது யாருன்னு காட்டி கொடுத்துரு தாயே விமலா இப்ப நாங்க சீட்டை குலுக்கி போட போறோம் அதுல இருந்து நீ ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு உடனே போயிடலாம் சரி போடலாமா போடலாமா போட்டுடுவோமே மகேஸ்வரன் சாட்சாத் உங்க கணவரேதான்
அம்மனே எடுத்து கொடுத்திருக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா நம்ம வீட்டுல நடக்கிற கோளாறுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு அண்ணன்ல ஒருத்தன் என்னடா சொல்ற ஊர்ஜி தாகட்ட சொல்றேன் என்ன தலையாமத்தரா தலைவலியா ஒரே தலைவலிடா வெரி குட் ஆமோதிக்கிறியா டேய் ஏதாவது மறந்து இருந்து வச்சிருப்பியா எடு புதுசா மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா மாத்திரை மாறியே இருக்காரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணும் முக்கியமா பல்லுல படாம சாப்பிடணும் விஷமாடா வாயில போட்டு தண்ணி ஊத்தணும் ஊறும் ஊறணும்னு முடிஞ்சிடும் பத்தியம் ஒண்ணும் இல்லையே சத்தியமா கிடையாது அப்ப எடு என்ன சித்தப்பா இதுதான் நல்ல மாத்திரையா என்னடே மருந்து கடல் எல்லாம் இருக்கிறதா சொன்னேன் இப்ப இது நீயா கண்டுபிடிச்சு தச்ச மறந்தாது இல்லங்க சே கிளம்பறா போங்கடா போங்கடா மருந்து பெட்டியில் மங்கையின் செருப்பு மர்மம் என்னடா கர்மம் பிடிச்சவன் மர்மம் என்ன சொல்லுங்க இது எப்படி என் பையில வந்ததுன்னே தெரியல இந்த செருப்பு யாருக்காக வாங்கிட்டு போனீங்க எனக்கு இல்ல உனக்கு எனக்கா வேண்டாம்னா திருப்பி கொடுத்துறேன் எனக்கு இந்த செருப்பு இவ்வளவு நேரம் கையில வச்சிட்டு ஏன் இப்படி தடுமாறுனீங்க தப்புதோ தப்புதோ தப்புதானா தப்புதானா கிருவள சீட்டும் தப்பு அம்மனும் தப்பு இப்போ எம் புருஷன் தான் சந்தேகமே இல்லாம தெரிஞ்சு போச்சு என்ன செருப்பு வாங்கிட்டு மனுஷன் நேரம் இங்கதான் வருவாரா அதுவும் ஹை ஹீல் ஷூ ஒருவேளை இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்தாரோ என்னமோ எனக்கா இருந்தா நான் கேட்டப்பீங்க அப்படி பேந்து பேந்து முழிக்கிறாரு அவர் முழிய அப்படித்தான் உனக்கு தெரியாதா நீங்க ஒண்ணும் பேச்சா மாத்த வேண்டாம் சந்தேகமே இல்ல அவரேதான் நாங்கெல்லாம் ஒரே தீர்மானத்துக்கு வரணும் தானே சீட்டை குலுக்கி போட்டோம் இப்ப என்னடா ஒரே குழப்பமா இல்ல இருக்கு இப்போ சந்தேகம் ரெண்டு பேர் பேர்லதான் இருக்கு ஒண்ணு என் வீட்டுக்காரரா இல்ல ருக்கு வீட்டுக்காரராங்கிறதுதான் நல்ல வேலை நான் தப்பிச்சேனா இருந்தாலும் பரவாயில்ல நாம மூணு பேரும் பாமா வீட்டுக்கு போய் இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு அவகிட்டே கேட்டுட்டா சரி நிரவ போய் கேட்டுவோமே இனிமேலும் நிலைமைய நீடிக்க விட கூடாது நீ என்ன சொல்ற பேர்லயே கேப்போம் என்ன பயமா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்படி பேசாம நின்னுகிட்டு இருந்தா எப்படி உட்காருங்க நாங்க உட்கார வரல ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க வந்தோம் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியுமா அப்பா நீங்க எங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்தேனே பத்து நாளா உங்களுக்கு போன் கூட பண்ணல அந்த கோவம் தானே அது இல்ல இப்படி நீங்க குடும்பத்தை கெடுக்கலாமா ஓஹோ அது கேக்குறீங்களா நினைச்சேன் இது உங்களுக்கே நல்லா இருக்கா நல்லா இல்லையதான் தெரிஞ்சும் செய்யறீங்களா விதை யார விட்டது எங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா தெரியும் நீங்க இப்படி சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் குடும்பத்தை கெடுக்கிற வில்லி வேஷம் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு உங்க சினிமா நடிப்ப சொல்லல நிஜ வாழ்க்கையில நடிக்கிறத சொல்றோம் என்ன சொல்றீங்க பண்ணுங்க நீங்க போயிட்டு வாங்க சொல்றோம் போங்க நாம என்ன கேட்க வந்திருக்கோம்னு அவளுக்கு தெரியாதா என்ன அதான ஒண்ணும் தெரியாத போல நடிக்கிறாரு அப்புறம் என்ன நேருக்கு நேரா கேட்டுட வேண்டியதுதானே ஆமா கேட்டு பேனாவை பாத்தியா உங்க வீட்டுக்காரர் பேனா மாதிரி இல்ல மாதிரி என்ன அவர்தே தான் ராமன்னு பேர் கூட போட்டிருக்கேன் தொலைச்சு போச்சுன்னு சொன்னாரே அது இப்படி இங்க வந்திருக்கே நீங்க என்ன சொல்றீங்க இன்னமும் கேட்கணுமாங்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க இப்ப சொல்லுங்க இந்த பார்க்க பேனா எங்க வாங்குறீங்க எப்ப வாங்கினீங்க ரசிகன் நீங்க உங்க அப்பா கொடுத்த பார்க்கர் பேனாவை பாமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறதா
என்ன வீடா இல்ல மூர் மார்க்கெட்டா? டேய் 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 நீ குறுக்க போந்து கலாட்டம் பண்ணறார். ஓஹோ அதானா அன்னைக்கு என்ன பார்த்த உடனே பாமா வீட்ல சோபா பின்னால ஒளிஞ்சிட்டீங்க. என்னது? பாமா வீட்ல சோபாவுக்கு பின்னாடியா? அது பெரிய கடை. இப்பவே அழுதுட்டு இருக்காரு அடி வாங்கி சாக போறாரு. டேய் புது கலாட்டம் கேடு. கேக்க உங்க பாமாவுக்கு பரிசரிக்க எங்க அப்பா கொடுத்த பேனாதான் கிடைச்சதா? நீங்க இப்படி சினிமா டிராமான்னு சுத்தும் போதே யாரு வலையிலையாவது விழுந்துருவீங்கன்னு எனக்கு அப்பாவே தெரியும். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஒரு வழி பண்ணிட்டு மறுகாரியம் பாருங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு கட்டியாகும். ஆமா பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்ல அங்க இருந்து வகுத்தலே தெரியாதாங்கிறது நான் உங்க அப்பேங்கிறது தெரியாதா? கிருஷ்ணயா என்ன மாட்டி வச்சிருல? இரு இரு ஏய் கிருஷ்ணயா டைம் என்ன? உனக்கு தான் டைம் தெரியலையா? அப்புறம் என்ன டைம் டைம் கரெக்ட் டைம் சொல்றேன். உன் வாட்ச் ஓடலையா? ஓடுது, கரெக்ட் பண்ணனும். கடைசியா ஒரே ஒரு தடவை சொல்லுவேன், அத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணாரு. கொண்டு தண்ட வளத்துல போய் 9:30 கரெக்ட் கரெக்டா? இது ராத்திரி 9:30. வர வேலை இருக்கா? முடிஞ்சு போச்சு, வர. கொண்டாட்டிக்கிட்ட பாட்டு வாங்குறது ஒரு வேலைங்கிறான். என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க இல்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் இல்லடா, நான் இல்லடா. எனக்கு தெரியுமே நீங்க இல்லடா, நீங்க இல்லடா. என்னங்க சத்தம்? என்னது? இரு வர. நில்லுங்க, எடுங்க வெளியே, எடுங்க. ஐயோ உடஞ்ச வளையல். அதானே ஆம்பளை வளையல் மாதிரி. ஆம்பளைக்கு எதுங்க வளையல்? கிடையாது. என்ன இங்க சத்தம்? என்ன தகராறு? எதுக்காக அழுக? கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கீங்க. என்னமா விஷயம், ஏன் அழற? வந்து இவர் போட்டு பாக்கெட்ல உடஞ்ச கண்ணாடி வளையல் இருக்கு. கண்ணாடி வளையலா? மாமா தான் கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. பண்டிட், எனக்கு அப்பவே சந்தேகம் இவர் மாமா வீட்டுக்கு போறது பத்தி. விட்டுருமா பாவம். பண்டிட் ருக்குமணி, பின்ன அப்படி உங்க கோட்டு பாக்கெட்ல உடஞ்ச கண்ணாடி வளையல் வந்தது? சின்ன பையம்மா, விட்டு பண்டிட்டா. அப்ப பதில் சொல்றா, பதில் சொல்லு. ஏமா அப்படியே நான் அவன் மேல ஆசை வச்சிருந்தாலும் கைய பிடிப்பதை தவிர வளையலா பிடிப்பேன். எனக்கு தெரியும், அவ உங்க பாக்கெட்ல காசு தேடி இருக்கிறா. எப்படி எப்படி? அப்ப நான் கிடையாது கிடையாதுன்னு வளைய உடஞ்சு போச்சு இருக்கியா? இருக்கலாம் இருக்கலாம். There are chances. அன்னைக்கு செருப்பு, இன்னைக்கு கண்ணாடி வளையல், நாளைக்கு ஏய் நீ ஆப்பிள் கொண்டு போய் குடுக்கறவனாச்சே, எதையும் செய்வடா நீ. ஆப்பிளா? ஐயோ அதையே சொல்லிட்டானா? சொல்லிருக்கப்படாதுல்ல. ஐ அம் வெரி சாரி. நான் வரேன். பத்தி வச்சாச்சு, வந்த காரியம் முடிஞ்சாச்சு, பண்டிட் போயாச்சு. என்னங்க எத்தனை தினம் தினம் அவளுக்கு ஆப்பிளா? சினிமா ஸ்டாருக்கு ஆப்பிளா கொடுக்காம ஆஸ்பிராவா கொடுப்பான். பகேஸ்வரண்ணா பெருசா என்ன மாட்டி விட்டீங்க? இல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஐயோ ஹிந்தி பண்டிட் பெருத்த மகரைய பாரு. இலை திரும்ப கையால பிரஷங்க மூஞ்சி சொரிஞ்சுக்கிட்டியா? நான் டிராயிங் போறேன் சித்தப்பா. என் அப்பா டிராயிங் நோரட்ல போன மூஞ்சில இல்ல. சிகரப்புஷா சாயம் கொடுறேன் பிரஷங்க.
உங்க அப்பா அழுது பார்த்தது இல்லையே? இல்லையே. பாத்த போ. எங்க போறது? எங்கயாவது போ. என்ன மாட்டே இல்ல. आज हस कल रुला न देना वो 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 हिंदी पंडित तो गो गो कॉलेज वाटिया मगेश्वरन से मैं प्यार करता हूं Ha ha ha.
வாங்க டாக்டர், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி வரவழைச்சேன். என்ன யாருக்கு என்ன உடம்பு? உங்களுக்கு தான் இருமல் போல் இருக்கு. என்ன விடுங்க, கிருஷ்ணா நேத்து நல்லா இருந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சே. பைத்தியம் பிடிக்கிறது என்ன, பஸ் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா. எப்ப வேணா பிடிக்க பைத்தியம். என்ன சத்தம்? பரவாயில்ல வா உட்கார், டாக்டர் பாக்கட்டும். நரம்பு தளர்ச்சி உண்டு, இல்லன்னா ஒருத்தி இப்படி ஆடுவாடா? பைத்தியம்னா இப்படி ஆடாதக்கா. பின்ன பேய் பிடிச்சிருக்கோங்கறியா? ஏங்கா, யாராவது ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு துண்ணூறு போடச்சன்னா பேய விரட்ட இல்ல இல்லையா? இந்த பேய விரட்டிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, இந்த படத்தை நீயே இன்னும் மாட்டி வச்சிருக்க. நம்ம வீட்டுல வேற நெக்லஸ் ஏது? ஆமா, பெட்டியில வச்ச நெக்லஸ் படத்துக்கு பின்னால எப்படி போச்சு? ஒருவேளை எலி எடுத்துட்டு வந்துச்சிருக்கோம். இருக்கும், அதுவும் பொம்பளை எலியா தான் இருக்கும். நெக்லஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். எப்படியும் காணாம போன நெக்லஸ கண்டுபிடிச்சிட்டோம். அது வரைக்கும் அதிர்ஷ்டம் தான். இது அதிர்ஷ்டம் இல்ல, பத்திரம். இது எப்ப நம்ம வீட்டுக்கு வந்துச்சோம் அப்ப பிடிச்ச சனியம் தான். நம்ம வீட்டையே ஆட்டி வச்சுட்டு இருக்கு. முதல்ல எடுத்துட்டு போய் கமலா கிட்டே தொலைச்சிட்டு வந்துடும். அதுதான் சரி. அன்புள்ள அப்பா அவர்களுக்கு, நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும் நேரத்தில் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்தவரே என் வாழ்வை முடித்துக் கொள்ள வசதியாக தூக்க மாத்திரையை தயாராக வைத்திருக்கிறார். நான் பைத்தியமாம் பைத்தியம் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். நான் போகிறேன். என் வெட்டவட சங்கிலி அம்மாவிடம் கொடுத்து விடவும், உடனே பதில் போடவும். சீச்சி, பதில் எங்கிருந்து போடுறது? இப்படிக்கு ஆபலே ருக்குமணே. ஏழ்மலை இப்படி வா, இது கொண்டு போய் உடனே போஸ்ட் பண்ணு. வேண்டாம் வேண்டாம் கொண்டா, இது முக்கியமான லெட்டர், நானே போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? ருக்குமணி, தூக்க மாத்திரை சாப்பிட போலாமா? போலாமா? அந்த நேரத்துல நான் மாத்திரை வந்து தடுத்திருக்கலைதோ என் தாலி பாகி என்ன ஆகுறது? செத்து போயிருப்பே ருக்குமணி. நாய் அடிச்சு கொல்லணும்னா அதுக்கு பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி முன்ஜாக்கிரதையா எனக்கு பைத்தியம் சொல்லி பாபாவை கட்டிக்கு திட்டம் போட்டீங்க. அதனாலதான் நான் தூக்க மாத்திரை சாப்பிட போனேன். எவ்வளவோ பேசுறேன், என்ன பத்தி உனக்கு தெரியல? அடைக்கிற பைதோ அடைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல, என்ன அடைக்கிறீங்க, இன்னொரு இடத்துல அணைக்கிறீங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, கிருஷ்ணன் வேறு வேற பொருத்தமா இருக்கு. ஹலோ, யாருப்பா?
பாப்பா நான் நினைச்சேன் நீங்க போன பாதையில வச்சும் போதே எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும். ஐயோ
மூணு பேர்ல ஒருத்தன்
இந்த மொத்த கருத்தாசி மூடி மறைக்கத்தா அவரு வேற என்னெல்லாமோ சொல்றாரோ இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் மூணு பேர்ல ஒருத்தன் யார் அந்த குற்றவாளி யாருமே குற்றவாளி இல்லையா எல்லாமே நடந்திருக்கு யாருமே குற்றவாளி இல்லை இன்னைக்கு எப்படியா சொல்ற அதானே அந்த முட்டக்கரிதாசி எழுதுனதே நான் தானே இல்ல நீங்க போய் சொல்றீங்க எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு சமாளிக்கிறீங்க உங்க பிள்ளைங்க மேல தப்பு வரக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க இல்லம்மா என் பசங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான தப்பு தண்டா அவங்க செய்யவே மாட்டாங்க அந்த லெட்டர் எழுதுங்க நான் தான் இந்த பாருங்க உங்களுக்கு வந்த லெட்டருடைய ஒளிஞ்சல பெரிய மனுஷன் செய்யற காரியமையாது நீங்களே இப்படி குடும்பத்தை கெடுக்கலாமா ஐயா கெட்டு போக இருந்த குடும்பத்தை சீர்படுத்தத்தை ஐயா அப்படி செஞ்சேன் சொல்லி சொல்லி பார்த்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மனசை மாத்த வேற வழி இல்லாம இந்த அதிர்ச்சி வைக்கும் பார்த்தேன் பசுமையா இருந்த வீட்டு புல்லுருவி முளைச்சாச்சு தேவத்தில் முளைச்சிருக்கக்கூடிய புல்லுருவியே மேலோட கிள்ளி எறிஞ்ச பத்தாது அடியோட பேத்தறியும் அதைத்தான் நான் செஞ்சேன் என்னுடைய முறையில் உங்க முறையில நீங்க செஞ்சீங்க எங்களுக்கு தான் பாடம் போச்சு நாலு பேர் பார்த்து சிரிக்கும்படியா செய்யறது உங்க முறையா நாலு பேர் பேப்பர் பார்த்து இன்னும் 40,000 பேர் சிரிக்க போறாங்க ஆமா இவ்வளவு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த வாழ்வு எதுக்கு பாரதி பாரதி எங்க புருஷனுக்காக இல்லாத போனாலும் உன் பிள்ளைக்கு முகத்தை நான் தவறு பாருமா என்னால இந்த குடும்பத்துல நிறைய குழப்பங்க நடந்து போனதா கேள்விப்பட்டேன் நீ என்னம்மா தப்பு பண்ண புலிய பார்த்து பூனைகள் எல்லாம் சூடு போட்டு இந்த குடும்பத்தோட நான் பழக ஆசைப்பட்டதே இவங்களோட எளிய வாழ்க்கை பார்த்துதான் ஆனா பசங்களா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகம் இருக்க ஒரு புது மாதிரியான வாத்தியார் பாடத்தை சொல்லிக் கொடுத்து பரீட்சை வைக்கிறதல்ல பரீட்சை வச்சு அதன் மூலம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது இப்ப உங்களுக்கு நடந்தது பரீட்சை என்ன பாடத்தை கத்துக்கிட்டீங்க